இப்போது சில தந்திர காட்சிகளை மந்திரமாக உங்கள் முன்னால் காட்ட இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதுதான் அத்தனை மக்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இல்லாத எந்த ஒரு ஆற்றலும் வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் அப்படி சில ஆற்றல்கள் இருப்பதாக பொய்யாக நம்மளை நம்ப வைத்து அதிலிருந்து சிலர் ஆதாயம் பெற்று வருகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஏமாற்று வேலையை உங்களிடம் தோலுரித்து காட்டுவதற்காகவே இந்த நிகழ்ச்சி. இதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர் சொல்வார்கள். சிலர் மந்திரம் என்பார்கள், சிலர் தந்திரம் என்பார்கள், இதை சூனியம் என்பார்கள், செய்வினை என்பார்கள். இவ்வாறு பல்வேறு பேர்களில் சொல்வார்கள். ஆனால் அத்தனையும் பொய்தான் என்பதை காட்டுவதற்கான நிகழ்ச்சி. இது ஒரு சாதாரண பை. இந்த பையிலே எதுவுமே இல்லை, மிக சின்ன பை, காலி பை. இந்த பையை பாருங்கள், உள்ளே ஏதாவது இருக்கிறதா பாருங்கள், ஒண்ணுமே இல்லை. அதிலே மிக சின்ன பை, இதில் என்ன இருக்க போகிறது? கையை விட்டு காட்டுகிறார், காலியாக இருக்கிறது. நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், மிக காலியாக இருக்கிறது. இந்த பைக்குள்ளே அவர் கையை விட போகிறார். சில மந்திரங்களை சொல்லி கையை விட்டு என்ன செய்கிறார் பார்ப்போம். காலி பைக்குள்ளிருந்து ஏதோ வருகிறதே, என்னது? மிகப்பெரிய பொருள் ஒன்று வருகிறது. இதுதான் இருக்கிறது, அது உள்ளே வேற என்ன அடிக்கிறார் பார்ப்போம். மீண்டும் காலி பை என்று காட்டுகிறார், அதிலே ஒன்றும் இல்லை என்று மீண்டும் நிரூபிக்கிறார். பார்ப்போம், கையை சும்மா சும்மா விடுறாரா, என்ன செய்யறாரு பார்க்கலாம். பொய்யான மந்திர வார்த்தைகளை அவர் சொல்வதை தவிர்க்கிறார். மீண்டும் இன்னொரு பெட்டி. சின்ன பைக்குள்ளிருந்து எப்படி இந்த ரெண்டு பொருளும் வந்தது? அவ்வளவுதான் வரும், இதுக்குள் வேற என்ன இருக்க முடியும்? வேற எதுவும் இருக்காது, காலி பை தான். சின்னதாக இருக்கும் அந்த காலி பைக்குள்ளிருந்து அவர் என்ன எடுக்கிறார் என்று பார்ப்போம். இரண்டு பெரிய பைகளை எடுத்தார். மூன்றாவதாக இன்னொன்றும் எடுத்திருக்கிறார். இன்னொன்று வருகிறது, வண்ண வண்ண பூக்கள், பூக்கள் உள்ள பெட்டிகள். அதில் அவர் காலி பையை காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உள்ளே இருந்து பூக்கள் நிறைந்த, வண்ண பூக்கள் நிறைந்த பெட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் இதுவரை எடுத்திருப்பதே அந்த பையை விட பெருசாக இருக்கிறது. எத்தனை பெட்டிகள்? 1, 2, 3, 4, 5. அவ்வளவுதான், இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் மோரா, இதுக்கு மேல அவரால் செய்ய முடியாது. என்ன வெறுங்கையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறார்? எடே, ஒன்ஸ் மோர். மீண்டும் எடுத்து விடுவாரோ? எடுத்து விட்டார். போதும் போதும், இதுக்கு மேல் வேண்டாம். 1, 2, 3, 4, 5, 6 பூ பெட்டிகள், வண்ண வண்ண பூங்கள், பூக்கள் நிறைந்த பெட்டிகள். இந்த பெட்டிகளுடைய அளவை பார்த்தால் அந்த பையை விட பெரிதாக இருக்கிறது. எவ்வாறு முடிந்தது இது? உங்களுக்கு இறுதியிலே சொல்லி காட்டப்படும். மீண்டும் அடுத்த மேஜிக் செய்ய போகிறார். இவர் என்ன செய்ய போகிறார் பார்ப்போம். காலி டப்பா, சுன்னத்தோல் ஜமாத்தை சார்ந்த அறிஞர்களுடைய மண்டையில் இருப்பது போல் காலியாக இருக்கிறது. உள்ளே ஒன்றும் இல்லை. உள்ள ஜூம் பண்ணி கேட்டீங்கன்னா காலியா இருக்கும். உருட்டை டப்பா, உருட்டை குழாயும் காலியாக இருக்கிறது. அதில் கையை விட்டு காட்டுவார் பாருங்கள், கை அந்த பக்கம் வந்து தெரிகிறது. காலி டப்பா, இதை வைத்து என்ன செய்ய போகிறார்?
இந்த டப்பாவிலிருந்து எதை எடுத்துருக்கா? காலி டப்பாவிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து இருக்கிறார். சின்ன பையனுக்கு என்ன வேணும்? சாக்லேட்டா? ஒண்ணுமே இல்லாத காலி டப்பா எடுக்கிற மாதிரி உனக்கு நான் சாக்லேட்ட. உனக்கு என்ன வேணும்? பூவா? வீடு கட்டிருக்கியா? பூசா பூ போட்டுக்க. அங்க அசுரத்து பூ பூண்டவன உள்ள இருந்து பூவா வருது. பசிக்குதா தம்பி? ரொம்ப வாட்டமா இருக்கீங்க. பழம் சாப்பிடியா? காலி டப்பாவில் இருந்து இவர் என்ன ஜின் இருக்குதா? ஜின்ன வச்சு செய்யறாரு அவரு. சிறுவர் ஒரு மேஜிக் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மேஜிக்கை பார்க்கும் பாருங்கள். இவரும் ஒரு காலி டப்பா வைத்திருக்கிறார். டப்பாவை திறந்து காட்டுகிறார். அந்த பெட்டியிலும் ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே இல்ல காலி டப்பா. சின்ன பையன் என்னமோ பண்றான். இழுக்க இழுக்க வருது, இழுக்க இழுக்க வருது. மீண்டும் காட்டுகிறார். பெட்டியிலே ஒன்றும் இல்லை, காலியாக இருக்கிறது. கலர் கலராக ரிப்பன்களை அதிலிருந்து எடுத்திருக்கிறார். இப்போது இன்னொரு பாவா வந்து நிற்கிறார். உங்க முன்னால கையிலே கத்தி வைத்திருக்கிறார். பலபல என்று மின்னும் அந்த கத்தியை அவர் என்ன செய்ய போகிறார்? வாய்க்குள்ளே விட போகிறார். எப்படி இந்த கத்தி அவர் விழுங்கினாரு? பயமாக இருக்குது. எடுக்கிறாரா? மேலேயும் கேரட் வைத்திருக்கிறார், கீழேயும் கேரட் வைத்திருக்கிறார். நல்லா இருக்குதா? பொம்பளைங்களுக்குலாம் இது பிடிக்குமே. போகும்போது இந்த மாதிரி வெட்டக்கூடிய ஒரு கத்தியை வீட்டுக்கு கொண்டு போனால் காய்கறி சமயம் வெட்டுறது ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது. காய்கறி வெட்டும் மிஷின் வியாபாரம் பண்ணுறாரு போல் இருக்குது. கை எப்படி இருக்கு? கையை பாருங்க. நல்லா கேரட் மாதிரி வெட்டி போட போறேன். கையை விட்டு போகிறார். கீழே ஒரு கேரட் வைத்திருக்கிறார், மேலே ஒரு மேலே கையை விட்டு இருக்கிறார். கத்தியை வைத்துக் கொண்டு அவர் ஏதோ சொல்லி செய்துகிட்டு இருக்கிறார். வெட்டிடுவாரா? கை வெட்டவில்லை, காய் மட்டும் வெட்டி விட்டது. கேரட்டை வெட்டிடுச்சு, ஆனா கையை வெட்டல. இது எப்படி? இங்க இந்த மேஜிக்கை பாருங்கள். இவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். தீயை காட்டி கொண்டே இருக்கிறார். போயிருச்சு. சின்ன தீயாக இருந்தது பெரும் குச்சியாக மாறிவிட்டது.
கழுத்துல கட்டைய மாட்டி அவனை குத்த போறாங்க. ஏதோ ஒரு கட்டையை கையில் வைத்திருக்கிறார், அதிலே அந்த கத்தியை உள்ளே விடுகிறார். பாருங்கள், அந்த கத்தி அந்த கட்டையின் வழியாக சென்று அந்த பக்கத்திற்கு வந்து விட்டது. தெரியுதா, கத்தி நடுவில் பொத்துக்கொண்டு அந்த சைடில் வந்துருச்சு. இதை என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். ஆனால் தகுதி மதக்காரன் எதுக்கும் பயப்பட மாட்டான், துணிச்சலானவன் இல்ல. பார்க்கலாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். கழுத்தை கொடுத்துட்டு நிக்கிறான், வலிக்குது கத்துறான், ஆனா துணிச்சலா நிக்கிறான். கழுத்துல குத்த முடியலையா, கத்தி இந்த பக்கம் வந்துருச்சு, கத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. கத்தி சிறுவனுடைய கழுத்து வழியாக நுழைந்து மறுபுறத்தில் வந்துவிட்டது. வலிக்கிறது போலும், ஆனா பையன் ஒண்ணும் ஆகல. ஒரு பெட்டிக்குள்ளே கையை விட்டு காட்டுகிறான் பையன். நல்லா காட்டுங்க. ஒரு தகர பிளேடை எடுத்து காட்டுகிறான், தகரம் தான் என்பதை தட்டி காட்டுகிறான். இன்னொரு தகரத்தையும் காட்டுகிறார். அந்த தகர பிளேடும் தகர பிளேடை நிரூபித்து காட்டினார். அது தகரம் தான் என்பதை காட்டுவதற்காக ஒரு கேரட்டை வெட்டி காட்டுகிறார். கேரட் இரு துண்டாகி விட்டது. ஏக்மார் தோ துகடா, உருது சரியா பாய்? ஓகே பாய். ஏக்மார் தோ துகடாமா, ஒரு வெட்டு ரெண்டு துண்டு. இப்போது கையை வெட்டி காட்ட போகிறார் போல் தெரிகிறது. கையை மீண்டும் அந்த பெட்டிக்குள் விட்டு விட்டார். வலியால் துடிக்கிறார். அந்த பெட்டியை பிளந்து காட்டுகிறார். அவர் கை இரண்டு துண்டாக இரண்டு திசையிலும் திரும்பி இருக்கிறது. ஏதோ மந்திரம் சொல்கிறார், கையை சேர்க்கிறார் போல் தெரிகிறது. கை சேர்ந்து விட்டது. ஐ, கலர் கலரான துண்டு, எனக்கு கலர் வேணாம், புதிக்காது. இல்லையா? இல்ல, நானும் கருப்பு போட்டுக்கனா எனக்கு அந்த கலர் கலர்து வேணாம். நீங்களும் கருப்பு தான் எனக்கு வேணும். கருப்பு நல்லா இல்லப்பா, இந்த கலர் தான் சூப்பரா இருக்கு. கலர் கலர் நல்லா இல்ல, எல்லா கலரும் சேர்ந்திருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரே கலரு ஃபுல்லா கருப்பா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. அத ஃபுல்லா கருப்பா மாத்துங்க. கருப்பா மாத்தணுமா? அந்த மாத்திரம் கருப்பா தெரியுதா? சூப்பர் வச்சிருக்கா, வச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் காட்டுகிறார். பை காலி பை, எல்லாமே காலியா தான் காட்டுறாங்க, ஆனா உள்ள இருந்து என்னமோ எடுக்கிறாங்க. இவர் எதுவும் எடுக்க போகிறார் என்று பார்க்க ரொம்ப ஆட்டுறாரு.
காலி பை ஒண்ணு இல்லையே. இந்த காலி பையில் என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. 1000 ரூபாயா? திருப்பி தருவீங்களா? 1000 ரூபாய் இருக்குங்க. நல்லா பாருங்க, கையில என்னமோ எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? வெள்ளை புறா. வெள்ளை புறா. 1000 ரூபாய்க்கு புறா போயிடுச்ச. 1000 ரூபாய்க்கு புறா போச்சா? வடை போச்சு. 1000 ரூபா கொடுங்க. மயங்கி விழுந்துட்டான் பையன். நிஜ மந்திரவாதிகள் மாதிரி டிரெஸ் மாத்திக்கிட்டே வர்றாங்க. அந்தரத்தில் தொங்குகிறார் பாருங்கள். கம்பி, இரும்பு கம்பி. தம்பி டான்ஸ் ஆடினார் இரும்பு கம்பி இடுப்புல போட்டு. இந்த வளையத்தை பாபா அந்த மயங்கி கிடக்கும் சிறுவனை சுத்தி விடுகிறார். மாணவன் அந்தரத்தில் தொங்குகிறான் என்பதை காட்டுகிறார். நிஜமாவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்ஸ் மோர், மீண்டும் செய்து காட்டுங்கள். அவர் அந்தரத்தில் தான் தொங்குகிறார் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்ட முடியுமா? இதோ காட்டுகிறார். இன்னொரு முறை செய்ய போகிறார். தூக்கி போட்டு விட்டார். அது கம்பி என்று நிரூபித்து விட்டார். சாலிட் கம்பி. மேலும் என்ன செய்ய போகிறார்? சைடிலே திருப்புகிறார். அந்தரத்தில் மிதக்கும் ஆச்சரியமான காட்சி, மிக அற்புதமான காட்சி. அந்த பக்கமும் திருப்புகிறார், இந்த பக்கமும் திருப்புகிறார். அந்தரத்திலே அந்த பாபா மிதந்துதான் காட்டினார். உட்கார்ந்து ஏமாத்தினார். இவர் பறந்து பறந்து சுத்துகிறார். பாபா அந்த பையனை ஆட்டுங்க பார்க்கலாம், குலுக்குங்க பார்க்கலாம். ஜாலியா இருக்கு. திரும்பவும் டேபிள்ல படுக்க வைக்க போறாங்க. கீழே கால் சப்போர்ட் கொடுக்குறாங்க. டேபிள் சப்போர்ட். டேபிள் கொஞ்சம் நல்லா வைங்க, விழுந்துட போறான் பையன். பையன் மயங்கி கிடக்கிறான். என்ன செய்ய போகிறார் பார்ப்போம். இவரும் ஏதோ சின்ன சின்ன மேல இருந்து கூப்பிட்டாரு. பையன் எழுப்பிட்டான். ஒரு பாக்ஸ், கருப்பு கலர் பெட்டி. அதை திறந்து காட்டுகிறார்கள். அந்த பெட்டியிலே ஒண்ணும் இல்லை. பெட்டியிலே ஒண்ணும் இல்லை. காலி பெட்டி. அடுத்த பெட்டியை திறந்து காட்டுகிறார்கள். அதுவும் காலி பெட்டி. இந்த பெட்டியும் காலியாக இருக்கிறது. ஒருவரை ஒரு பெட்டிக்குள் வைக்கிறார்கள். அவரை பெட்டிக்குள் வைத்து மூடுகிறார்கள். இன்னொரு பெட்டி காலியாகவே இருக்கிறது. அதையும் மூடிவிட்டார்கள். இரண்டு பெட்டிகளுக்கும் பூட்டு போடுகிறார்கள். இரண்டு பெட்டிகளில் ஒரு பெட்டியில்
ஒரு நபரை வைத்து பூட்டியிருக்கிறது, இன்னொரு பெட்டி காலியாக இருக்கிறது. அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டப்பட்ட நபர் இந்த பெட்டிக்கு மேலே வந்து நிற்கிறார். இந்த பெட்டி மேலே நின்ற ஆளை காணாம போயிருச்சு. இப்போது பெட்டியை திறக்கிறார்கள். அந்த பெட்டியில தான் அந்த இவரை வைத்திருந்தாங்க. ஆனா அவர் பெட்டியை விட்டு பூட்டு பூட்டி இருக்கிறாரு, ஆனா வெளியே வந்துட்டார். மீண்டும் பெட்டியை காட்டுகிறார், காலியாக இருக்கிறது. இந்த பெட்டி ஏற்கனவே காலியாக இருந்தது. இப்போ இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த பெட்டிக்குள் பெட்டியின் மேலே நின்றவர் பெட்டிக்குள்ளே இருந்து வருகிறார். ஒரு பெட்டியை திறந்து காட்டுகிறார், காலி பெட்டி. அந்த பெட்டியில் உள்ளே நுழைய வைக்கிறார். அவருக்கு ரெண்டு கையும் காலும் முகமும் வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. இரும்பு தகடுகள், தகரத்திலான பிளேடு, இந்த பிளேடால் வெட்டி காட்டுறாங்க பழத்தை. ஐஷ், ரெண்டு துண்டா போச்சு. துண்டு துண்டாக ஆக்கிவிட்டார். கூர்மையான பிளேடுகள், அந்த பிளேடுகளை கொண்டு இவரை வெட்டப் போகிறார் பாருங்கள். மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறார். வெட்டும் போது வேதனை தாங்காமல் துடிக்கிறார். இந்த பக்கம் சொருகின பிளேடு அந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க. இந்த பக்கம் சொருகின பிளேடு அந்த பக்கம் வந்துருச்சு. திருப்பி காட்டுங்க. உடம்பை மூன்று துண்டுகளாக்கி ஆச்சரியமாக இருக்கிறது. சுத்தி காட்டுங்க, சுத்தி காட்டுங்க, சுத்தி காட்டுங்க, பாக்ஸ் சுத்தி காட்டுங்க, பாக்ஸ் சுத்தி காட்டுங்க.
மீண்டும் உடம்பை சரி செய்கிறார். பொல்லாத சூனியக்காரன், இப்படிலாம் சூனியம் வச்சுதான் அவங்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி வந்து சூனியம் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கேட்பாங்க அவங்கள்ட்ட. இந்த சூனியம் என்பதெல்லாம் வந்து பொய், அது உண்மை கிடையாது, இதை சொல்லி உங்களை ஏமாத்துவாங்கன்றதுக்காகத்தான் இது போன்ற செயல்பாடுகள்லாம் அவங்கள்ட்ட செஞ்சு காட்டுறோம். பிளேடு பிளேடு உருவப்படுகின்றது. ஓகே, இப்ப வெளியே வர்றாரு. மூன்று துண்டுகளாக வெட்டப்பட்ட ஒரு சகோதரர் முழுமையாக வெளியே வந்து விட்டார். இது இந்த பெட்டியில உள்ள தந்திரம், அதாவது வந்து உடலை வளைச்சுக்கிறது, உள்ள ஒரு ஒன் சைடாக உடலை வளைத்துக் கொள்வது. அந்த திறந்து காட்டுங்க பாருங்க, உடம்ப வளைச்சிருக்காரு. அதனாலதான் ஒல்லியான நபர்களை கொண்டு வந்து உள்ள விடுறோம், குண்டான ஆள்கள்லாம் உள்ள போனா வெளியே வர முடியாது. சரியா? இப்போது ஒரு பெட்டி சூனா ஜானா ராக்கெட், ஆனா ராக்கெட்டை கூட ஒழுங்கா தெரியல, தலைகீழ செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ராக்கெட் பறக்குமா பறக்காதா? அந்த பெட்டிக்குள்ளே முன்னாள் பாபாவை ஏற்றப்படுகிறது. இப்போது இந்த ராக்கெட் பறக்க போகிறது. அதுக்கு பெட்ரோல் ஊத்துகிறார்கள். ராக்கெட் புறப்பட போகிறது. உள்ளே ஒருவரை உயிருடன் வைத்து ராக்கெட் வெளிநாட்டிற்கு சந்திர மண்டலத்திற்கு புறப்பட போகிறது. ஒரு நபரை உயிரோடு தீ வைத்து எரிப்பது இஸ்லாத்துல கிடையாது, தடுக்கப்பட்டது. பாருங்க, பாத்து பாத்து பாத்து, கவனம் கவனம். பூண்டு எரிந்து விட்டது, ஆனால் உள்ளே இருந்த ஆளை காணோம். அவர் என்ன ஆனார் என்பதை இப்போது பார்ப்போம். உள்ளே உயிருடன் வைத்து போது அவர் மண்டை ஓடும், எலும்பு கூடும் தான் மிச்சம். உள்ளே வைத்தவர் என்ன ஆனார்? உள்ளே வைத்தவர் என்ன ஆனார்? இப்போது அந்த தந்திரத்தை உங்களுடன் காட்டுவோம். ₹20,00,000 பேரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு நைட்டு தங்கி எல்லாருடைய காலடி மண்ணெடுத்து சூனிய வைக்கிறேன். 20,00,000 பேர் மக்களுக்கு நான் இன்னைக்கு நைட்டு சூனிய வைக்கிறேன். நாளைக்கு எல்லாருக்கும் பாரு தொங்கும் பாபா, மேலையும் சப்போர்ட் இல்ல, கீழையும் சப்போர்ட் இல்ல. பாபாவை பார்த்து பக்தி வந்து விட்டது மாணவனுக்கு. பரவாயில்ல, இதுவரை செய்த மாஜிக்களை உங்களுக்கு திரும்ப எப்படி செய்து செஞ்சு காட்ட போறோம். இப்ப பாரு நான் என்ன பண்றேன் பாரு, ஆச்சரியப்படாத. நீ பறக்காத, கொஞ்சம் இரு. பாபா நிரூபிக்க போறார். பாபா மூஞ்சி என்ன வித்தியாசமா இருக்கு. 1,000 ரூபாய் நோட்டை நீட்டுறாரு. பாபா அந்த மேஜிக் தெரிஞ்சு போச்சு.
பாபா இவ்வளவு நேரம் எப்படி உட்கார்ந்து இருந்தாரு தெரிஞ்சு போச்சு. சாயம் எடுத்துச்சு, பாபா ஓடிட்டார். ஒரு கம்பியில நின்று இருக்காரு இவ்வளவு நேரம் பாபா. அந்த கம்பிய கொஞ்சம் ஜூம்ல காட்டுங்க. தம்பி ஏமாத்துட்டியா பாரு, கோழிகளை நம்பி ஏமாறாத. அத கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து காட்டுங்க. எல்லாம் ஒரு டெக்னிக் தான் இது பாருங்க. சைட்ல வந்து இந்த பேக பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஒரு செட்டிங் செய்திருக்கிறது. அடியிலே உள்ள இருந்து எடுத்து காட்டினார். உள்ள கை இப்படிதான் இருக்கும். இதை எடுக்கும் போது விரித்து வைப்பார். இப்படி விரிச்சு ஓபன் பண்ணி உங்களை வெளியே காட்டுவாங்க. பார்க்க பெருசா இருக்கும், ஆனா இது சப்பையா மடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. இவர் ஒரு பெட்டியை வச்சிருந்தாரு, ஒரு சதுர பெட்டி, ஒரு உருட்டை குழாய். நல்லா பாருங்க, காலி பெட்டி, காலி பெட்டி, காலி பெட்டி, காலி பெட்டி, அப்புறம் ஒரு காலி பெட்டி, காலி பெட்டி, காலி பெட்டி, காலி பெட்டி, அப்புறம் ஐட்டத்தோட ஒரு பெட்டி. அது கருப்பா இருக்குது, அதனால உங்களுக்கு அது தெரியல. அதை உள்ள தூக்கி வைத்து அது எப்படி காட்டினார் பாருங்க. ஒரு பெட்டி எடுக்கும் போது இன்னொரு பெட்டி எடுக்க மாட்டார். எப்படி எடுத்தீங்கன்னு காட்டுங்க. இதை எடுக்கும் போது அதை காட்ட மாட்டார். அதை வைத்துட்டு அது உள்ளதான் இருக்கு. ஆனா எல்லாம் தந்திரம் தான், எல்லாம் தந்திரம். உள்ள கருப்பு பெட்டியில இருந்து எடுத்து காட்டினார். அதாவது நான் மேஜிக் பண்ணேன், பெட்டி எதுவுமே காலியா காலியா இருக்கு, எதுவுமே துணியெல்லாம் எடுக்க முடியாது. இதுல என்னதுன்னா பின்னாடி திருப்பணும்னா பின்னாடி தெரியும், இங்க ஸ்மால் கேப் இருக்கும் இந்த ரெண்டு சைட்லயும். அதுல அந்த துணியை மடிச்சு 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 உள்ள இந்த ரெண்டுத்திலயும் வச்சிருப்பாங்க. அது அப்போ இப்படி இப்படி தான் வந்துடும். கத்தி, ஆனா இது கத்தி இல்ல. சரியா, இத வளையும் தகரம் சுருண்டு பாருங்க. அது வாய்க்கு விடும் போது அது வாய்க்குள்ள போய் சுருண்டுக்கும். சுருட்டி காட்டுவார் கையை கத்திய. அது வாய்க்குள் இவ்வாறு சுருண்டு கொள்ளும். வெளியில எடுக்கும் போது மீண்டும் அதை சுருண்டு இருக்கிற கத்திய மீண்டும் எப்படி பெருசா விரியுது, விரித்து காட்டுங்க. வாயிலிருந்து எடுக்கும் போது இவ்வாறு அதை நீட்டமாக விரித்து காட்டுவார். இண்டோலியன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் பேர். நல்லா கவனிங்க. இந்த பிளேட்ல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. முதல்ல வந்து நம்ம வெட்டும் போது கத்தி வந்து நேரா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி வெட்டிடுது. வெட்டினது உடனே என்ன சொன்னாக்கா, நம்ம ரெண்டாவது எடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லா பாருங்க, எடுத்த உடனே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கத்தி வந்து மேல வளைஞ்சு போயிடும். தெரியுதா? கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த கத்தியில ரெண்டாவது வாட்டி நாம வெட்டும் போது மேல தூக்குறோம்ல, அப்போ ஓபன் ஆகிக்கும். அதனால ரெண்டாவது வாட்டி வெட்டும் போது கண்டிப்பா வெட்டாது. ஒரு கண்கட்டி வித்து தான் இது பாருங்க. ஸ்லோ மோஷன்ல செய்ய முடியுமா? இது எப்படி ஒரு ஸ்பிரிங் தான் இது. உள்ள அந்த கம்பி இருக்கும், உட்ட இப்படி வந்துடும் கம்பு மாதிரி. இதுல வந்து ரெண்டு ஓட்டை இருக்கும். ஒரு ஓட்டை வழியாக இத இந்த கத்தியை போட்டேன்னு சொன்னா இப்படி நேரா வரும். இப்படி போட்டா உண்மையில குத்தும். இது பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும், அது வழியா அனுப்பினான்னு சொன்னால் இங்க பாருங்க கத்தி உள்ள போயிட்டு இருக்குது. ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. வருதா? வருதா? இதான் மேட்ரு. சரியா பாருங்க, கத்தி வளையக்கூடிய கத்தி. முதல் வாட்டி பண்ணும்போது நேரா போயிடும். ரெண்டாவது வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா பிளேடை எடுத்து பிளேடை தட்டி காமிச்சதுக்கு அப்புறம் இப்படி திரும்பிடுவேன். இப்படி திரும்பிட்டு நேரா விட மாட்டேன். விடும்போது இப்படி வளைச்சி இப்படி விட்டுறேன். தூரம் கையை விட்டு, கையை விட்டு காட்டு தம்பி. எப்படி விட்டா சவுண்ட் கொடுத்தியா? சவுண்ட் கொடு, சவுண்ட் கொடுத்து கத்துவேன்.
இந்த கலர் ஸ்காஃப் கருப்பாக மாறுவது, ஸ்காஃப்க்குள்ள ஒரு பை மாதிரி இருக்கு, அந்த ஸ்காஃப் உள்ளுக்குள்ள இன்னொரு துணி இருக்குது. அந்த உள்ள இந்த ஓரத்தை கைப்பிடிச்சு காட்டுங்க. அந்த ஓரத்தில் ஒரு துணி பீஸ் நீட்டிக்கிட்டு இருக்கோம், அதை பிடித்து கொண்டு வேகமாக அசைத்தால், அசைத்து காட்டுமா? இப்படிதான் திரும்ப கலராக்கு, திரும்ப அதே மாதிரி திருப்பி இங்கே ஒரு இருக்கும், கலரா மாறிடும், கருப்பா மாறும். அந்த பைக்குள்ள ரெண்டு பை இருக்கிறது, அந்த பைக்குள்ள பாருங்க ரெண்டு பை இருக்குது. ஒரு பையில ஒரு பொருளை போட்டு மூடி வச்சிருப்பாங்க, இன்னொரு பையில இன்னொரு பொருளை வச்சிருப்பாங்க. இந்த மேஜிக்க பாருங்க, பாபா அந்த பையனை மந்திர சக்தியில இருக்கிறார். இந்த டேபிள் நாட்டுங்க பாபா, பாபா சுத்தி காட்டுங்க, பாபா சைட்ல இருந்து சுத்தி காட்டுங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. பையன் படுத்திருக்காரு, அது பையனை எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்க. இடுப்புல சுத்தி இடுப்புல திருப்பி காட்டுங்க, ரெண்டு காட்டுங்க. பின்னால கம்பி சப்போர்ட் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவர் உடம்பு அப்படி திருப்பி தான் அப்படி சுத்தி காட்டுறாரு. இங்க பாருங்க, தெரியுதா எப்படி சுத்தி காட்டுறாருன்னு? இந்த கம்பி எப்படி விட்டு காட்டினான்னு பாருங்க. கம்பி அங்க மாட்டிக்கிறோம், திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து இவர் தான் செய்து காட்டுறார். பையனை பெட்டிக்குள்ள வச்சு திரும்ப மூடி காட்டுறாங்க. காலால் உதைத்து பையனுக்கு பெட்டிக்குள் இருந்து சைகை கொடுக்கிறார். பின்புறமாக ஒரு பெட்டி ஓட்டை இருக்கிறது, அது வழியாக அந்த பையன் வெளியே வருகிறார். பாருங்கள், ஒன் ஒன் டூ த்ரீ, இதுதான் அந்த மேஜிக். பாபா வெளியே வாங்க பாபா. இவர் எப்படி எங்க இருந்து வர்றார்? தீ தீ இருக்கு பாத்துக்கோ. பின்புறமாக இவர் வெளியே வந்து விட்டார். இதுதான் அந்த தந்திரம்.